அனைவருக்கும் வணக்கம் பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி திரிஷா உள்ளிட்டோர் நடித்த நைன்டி சிக்ஸ் படத்தில் இளையராஜாவின் பாடல்களை அதிகம் பயன்படுத்தி இருந்தார்கள் தன் பாடல்களை பிற தங்களின் படங்களில் பயன்படுத்துவதை ஆண்மைத்தனம் இல்லாதது என்று கடுமையாக விமர்சித்தார் இளையராஜா இது சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இளையராஜாவை பலரும் பீத்து மேய்ந்து வருகிறார்கள் இளையராஜா அப்படி பேசியது சரியா அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது நியாயம்தானா அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் ஒரு படத்தின் கதை முந்தைய காலத்தில் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கான அந்த காலத்திற்கு ஏற்ற முறையில் தன் திறரை வெளிப்படுத்துவதுதான் ஒரு கலைஞருக்கு படைப்பாளிக்கு அழகு இல்லையெனில் அவன் அவன் தானே அதைத்தான் இளையராஜாவும் கூறியிருக்கிறார் உதாரணத்திற்கு இளையராஜா நாயகன் படத்தில் முன்பு நடந்த கதை காட்சிக்கு மற்றும் நான் சிரித்தால் தீபாவளி பாடலுக்கும் இவரின் இசையைத்தான் கொடுத்தாரே தவிர அதே காலகட்டத்தில் வந்த மற்ற இசையமைப்பாளர்கள் பாடல்களை உபயோகிக்கவில்லை ஆலினால் அழகராஜா படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் உன்னை பார்த்த நேரம் பாட்டு தமிழ் இசையில் லேட் எயிட்டிஸ் மாதிரி இருக்கும் கார்த்தி ஆடும் டான்ஸும் அந்த கால பிரபு ஸ்டைலில் இருக்கும் இளையராஜா சொல்ல வந்தது இதைத்தான் உழைச்சி சாப்பிடுங்க வாங்குற சம்பளத்திற்கு வேலை செய்ய சொல்கிறார் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உழைக்க சொன்னா உங்களுக்கு ஏன் எரியுது அரைத்த மாவை அரைக்காமல் புதிய பாடல்களை ரசிக்கும்படி தாங்க என சொன்னால் ஏன் ராஜா மேல பாயணும் தலைக்கணம் பிடிச்சவராம் திமிர் பிடிச்சவராம் இருக்கட்டும் அது உங்களை என்ன பண்ணுது நீங்க அம்புட்டு பயிலும் கோபமே வராத புத்தர் பேரனா என்ன அந்த ஆள் பாட்டு வேணுமா இல்ல அவரின் தனிப்பட்ட குணநலன் வேணுமா உங்களுக்கு பாட்டு தந்த அவன் மழுங்க பயலாவே இருக்கணுமா என்ன அல்லது உள்ளே வெளியே நடிக்க தெரியணுமா இசையில் உச்சம் தொட்ட கலைஞன் இளையராஜா அவன் கர்வத்தின் உச்சத்தில் தான் இருப்பான் அது வித்யா கர்வம் அதுதான் அவனை அரசனாக நிலைத்திருக்க செய்யும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வழக்கம் உண்மையான கலைஞனிடம் என்றும் பார்க்க முடியாது இன்னொரு கூட்டம் ராஜாவை சாதி ரீதியாக விமர்சிக்க தொடங்கியுள்ளது அவருடைய பாடல்களை விமர்சனம் பண்ணுங்கடா அதை விட்டுட்டு கடைசியா அவரோட ஜாதியை எடுத்து பேசுறீங்க இது முறையா அவர் எந்த ஜாதியாக வேணா இருக்கட்டும் ஆனா அவர் தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத ஆளுமை வீட்டில் பெருசுங்க அடிக்கடி சொல்லும் இருக்கும்போது எங்க அருமை உங்களுக்கு தெரியாது போன பின்னாடி தான் தெரியும் தெரியும்பாங்க இது ராஜாவுக்கும் பொருந்தும் அடுத்து சில ஆப்பாயல்கள் அவர் பாடல் ராஜா இல்லை இவர் நடிக்கலன்னா ராஜா இல்லை எங்க மியூசிக் இன்ஜினியரை விட ராஜா கொஞ்சம் கம்மி தான் என்கிறார்கள் இதெல்லாம் அவரின் புகழின் மீதான அரிப்பு மற்ற சில ஆஃபைல்களுக்கு ராஜாவின் வாழ்க்கை முறை இன்ன சாதியில் பிறந்துவிட்டு விட்டு வாழ்க்கை முறையில் வாழ்கிறாரே என்ற அரிப்பு அடேகளா உங்க அரிப்புக்கு எப்பவுமே மருந்து ராஜாவின் பாடல்கள் தான் நல்லா கேட்டுட்டு இன்னமும் நல்லா திட்டுங்க திறவனுக்கும் சேர்த்துத்தான் பாட்டு போட்டிருக்கார் இசைஞானி நன்றி